ராஜ்குமார் இங்க வந்து ஜாவா ஜாயின் பண்ண, ஜாவா தானே ஜாயின் பண்ணி ராஜ்குமார் ஆனா அதுக்கப்புறமா வந்து நாங்க ஜாவால கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி டெஸ்டிங்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி இல்லையா டெஸ்டிங்ல ஜாவா ஜாவா அப்புறமா பிஹெச்பியில டிராவல் பண்ணி இப்போ வந்து வின்ஃபின் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில வெப் டிசைனராக வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ணுறாரு இவர். சரியா இவ்வளோதான் அவரோட பேக்ரவுண்ட். சொல்லுங்கள் ராஜ்குமார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நான் பிஇ சிவில் முடிச்சிருந்தேன், 2016 பாஸ் அவுட். ஸோ சிவிலில் நான் வேலை தேடுறதுக்கு பார்த்தேன். நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன், தெரிஞ்சவங்க இல்லைன்ட்டாங்க. ஸோ வெளியில் போய் மற்றவங்கக்கிட்ட மற்ற கம்பெனிஸில் வேலை கேட்கும்போது ரெஃபரன்ஸ் இல்லாமல் எடுக்க மாட்டேன்ட்டு டேரெக்டாக சொல்ல, ஆனால் எல்லா ரெசியூம் மட்டும் வாங்கி வச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. ஸோ அதனால வேலைக்கு நானும் தேடி பார்த்து முடியல. ஸோ மாமா வந்து இதில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க சொன்னாங்க நீ ஐடி ஃபீல்டில் மூவ் பண்ண பாரு அது மாதிரி சொன்னாங்க. அதனால நான் ஐடி ஃபீல்டில் மூவ் பண்ணும்போது இந்த ஜாப்க்கு டைரெக்டாக போய் உள்ளே என்ட்ரி ஆகும்ல, ஏன்னா நான் சிவில் ஃபீல்டினால எந்த இதுலேயும் நான் போக முடியல, டைரெக்டாக இன்டர்வியூக்கெலாம் எதுக்குமே கூப்பிடல. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணி போகலான்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் படித்தது வந்து ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் படிச்சிருந்தேன். ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் வந்து குரம்பில் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தேன். அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் அவங்க ஒத்துக்காத, வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, அது அந்த ஜாப் ஆனால் நீ அதை விட கொஞ்சம் இது பண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து நான் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போய் அடுப்புங்கிற கோர்ஸும் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் எல்லாமே சொல்லியிருந்ததுனால நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி முடியவும்னு செஞ்சேன், ஆனால் ப்ளேஸ்மெண்ட் அங்கேயும் ஆதம் இல்லை. நானும் ட்ரை பண்ணேன், வெளியிலையும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரெஷருக்கு எடுப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ்லாம் ஈஸியாக வேலைக்கு போகலான்னு சொன்னாங்க. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா அப்படி இல்லை, ஃப்ரெஷர்ஸ் வந்து போக முடியல. சரி, அதுக்கப்புறம் கடைசி முடிவாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஜாவா படிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ ரிலேஷனில் சொல்லி அவங்க மாமா சொல்லி ஜாவா படிக்கலாம் தான் ஆக்சுவலாக வந்தேன். அப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், பயிலகமாக இன்னொரு இன்ஸ்டியூட்டும். அப்போ வந்து சரி ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்துட்டே போகலான்னு தான் வந்தேன், ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்து வேலை கிடைக்கும், கண்டிப்பாக வேலைக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நான் சரி எல்லா இன்ஸ்டியூட்லேயும் அதே தான் சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்த்துட்டு போவோம் ஓரளவுக்கு ஓகேன்னா சரி ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். பட் இங்கே வந்தவங்களாம் சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 120 டேஸ்க்குள்ளே என்ன கண்டிப்பாக அஷ்யூர்டாக ஜாப் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா அவங்க அஷ்யூர்டாக ஜாப் வாங்கி தரேன்னு சொன்னதும் இல்லாமல் ஒரு பேப்பரில் சைன் பண்ணியே தந்தாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி உங்களுக்கு வேலை வாங்கி தரலன்னா நாங்கள் இப்போ அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிடுறோன்ட்டு. அப்போ தான் நான் சரி பரவாயில்ல நம்மளுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க 120 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் கூகுள் ரிவ்யூஸும் பார்த்துருந்தேன் நான், பைலகமில் முன்னாடி போட்டிருந்தவங்க ரிவ்யூஸும் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தேன். சரின்னு அப்புறம் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் ஜாவா படிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக வந்தேன். உள்ளே வந்ததில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து வெப் டிசைனிங், குகன் சார் தான் எடுத்தார். குகன் சார் எடுத்தார். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அவ்வளோவா புரியல வெப் டிசைனிங் கோர்ஸ், HTML CSSலாம் சுத்தமாக எனக்கு புரியல. ஸோ அதனால இன்னொரு டைம் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். சாராக்க எதுவும்னு சொல்லாமல் இன்னொரு டைமாக எடுத்தாங்க சார். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி செய்ய கொடுத்தாரு சார், செஞ்சு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜாவாவில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் இதில் வெப் டிசைனிங்லேயே போனால் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வெப் டிசைனிங்கில் மூவ் பண்ணேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், அந்த இன்டர்வியூவில் வந்து அவ்வளோவா என்னால் பண்ண முடியல. ஸோ செகண்ட் இன்டர்வியூ அனுப்புனாங்க, அதில் வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க. எதுவும் இல்லை என்னென்ன கஷ்டம்லாம் இருந்தது ஒரு ஃப்ரெஷராக வேலை தேடும்போது? இப்போ நீங்கள் பயங்கர மனக்குழப்பம்லாம் இருந்திருக்கும்ல, ஏற்கனவே ரெண்டு இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்திருக்கீங்க, இது மூணாவது இன்ஸ்டிடியூட், அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய எஃபர்ட் டைம் இதெல்லாம் போயிருக்கும், ஃபேமிலியிலேருந்து வேறு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது ஃபேமிலியிலேருந்தும் ப்ரெஷரும் இருக்குது, அவுட் சைட்லேருந்தும் ப்ரெஷர் இருக்குது. அவங்க சொல்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிறது முடியாத விஷயம். நம்ம எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்குன்னு வந்து வெளியில் யாரும் ரெடியாக இல்லை, எப்படியாவது உள்ளே போனால் நம்ம இருந்தாலும் வெளியில் யாரும் வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. எங்கேயோ இன்டர்வியூக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டுறாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். இன்டர்வியூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கலாம் பரவாயில்ல, இன்டர்வியூக்கே போக முடியல வெளியில் வந்து அவ்வளோ ஈஸியாக.
அப்பன்னு பார்த்துதான் இது மாதிரி இன்ஸ்டியூட்ல போனா கொஞ்சம் டைரக்டா இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க, அப்ப வந்து நம்ம செலக்ட் ஆயிடலாம்னு பார்த்தோம். அதான் ரெண்டு இன்ஸ்டியூட்ல அது சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் தான் கடைசியா இதான் கடைசி, இல்லாட்டி வீட்டுல எது சொல்றாங்களா அந்த வேலைக்கு ஏதோ ஒரு வேலைன்னு போயிடலாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இங்க வந்து உள்ள ஜாப் கிடைச்சிருச்சு. இப்போ இப்போ விண்ட்வீன்ல செலக்ட் ஆயிருக்கீங்கல்ல, என்ன கேட்டாங்க உங்களுக்கு, என்ன மாதிரியான ரவுண்ட் இருக்கு? ஸோ விண்ட்வீன்ல வந்து அது ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அதனால என்ன ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டது, வெறும் வெப் டிசைனிங்ல வந்து பேஜில் வந்து மெனு பாரம் கீழே வந்து ஒரு இமேஜ் ஸ்லைட் ஆகிட்டு இருக்க மாதிரி மட்டும்தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மெனு பாரை ஓவர் பண்ணும்போது கலர் மட்டும் மாற்ற சொன்னாங்க. ஸோ அது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க, அது பண்ணதுனால சரி ஓகேன்ட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஒரு ஜாப் சீக்கருக்கு உங்களோட அட்வைஸுன்னு இல்லை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னென்ன தப்பெல்லாம் பொதுவாக நம்ம பண்ணுவோம் பொதுவாக? இப்போ நீங்களே பண்ணியிருப்பீங்கல்ல, இது பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஒரு கோர்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் முக்கியமான விஷயம், ஜாபுக்கு ப்ளேஸ் ஆகிறதுங்கிறது. லாஸ்ட் ஒன் வீக்கு கடுமையாக உட்காந்து இன்டர்வியூக்கு ஃபுல் டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு முந்தின வீக்குக்கும் இந்த லாஸ்ட் ஒன் வீக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ராஜ்குமார்ட்ட, என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? லாஸ்ட் மண்டே டு தேர்ஸ்டே நீங்கள் இங்கே ஃபுல்லாக இருந்தீங்க, சாட்டர்டே தான் நேற்று தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. அந்த மண்டே டு தேர்ஸ்டே இருந்த ராஜ்குமாருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜ்குமாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதுக்கு முன்னாடி இருந்ததே நான் வந்து கோர்ஸ் படிச்சுட்டு ஆக்சுவலாக வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிய போகிற டைம், பிஹெச்பி முடிய போகிற டைமில் எனக்கு வந்து என்னென்னா எப்படியாச்சும் வேலைக்கு போயிடணுன்ட்டு ஒரு முடிவில் இருந்தேன். அதுவும் இல்லாமல் முத்து சாரை சொல்லியிருந்தாரு, வேலைக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணி போயிடுங்க, சீக்கிரம் போனால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி சொன்னதுனால நானும் உட்காந்து என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டேன். ஸோ அதோட ரிசல்ட் இன்டர்வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சா, இந்த லாஸ்ட் ஒன் நாலு நாள் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் இன்டர்வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? எஸ் சார், கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக அந்த இதெல்லாம் டிசைன்ஸ்லாம் பண்ண முடிஞ்சது, அதனால அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது க்வெஸ்சன் கேட்கலாம்? கோர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களா? இப்போ நெட்ஒர்க்கிங் படிச்சுட்டு அப்புறம் அடுப்பு அப்புறம் ஜாவான் அப்போ அந்த மாதிரி மைண்டில் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? ஆல்ரெடி நெட்ஒர்க்கிங் முடிச்சிட்டிங்க, ஏன்னா ஒரு சில பேர் ஜாவா படிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறமா அது தாண்டிட்டு வேறு எதனா அவங்க நெட்ஒர்க்கிங் போயிருப்பாங்க. இந்த கோர்ஸ் சேஞ்ச் ஆகிறது எதனால இருக்கும்? ஓரளவு முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் அடுத்த கோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா? அந்த கோர்ஸ் முடிக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அடுத்த கோர்ஸ் போக பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அந்த நெட்ஒர்க்கிங் கோர்ஸில் மட்டும் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஃபேமிலியும் அந்த அளவுக்கு இது பண்ணாங்க, ரொம்ப வேணான்ட்டு. எனக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால சரி வேறு இதில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் இங்கே வந்து ஜாவா ஜாயின் பண்ணலான்னு சொன்னாங்க. ஜாவாவில் ஜாயின் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னதுனால ஜாயின் பண்ணேன். எனக்கு ஜாவா அந்த அளவுக்கு இதாக ஆகல, அதனால சரி வெப் டிசைனிங் எண்ணி அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். அதனால வெப் டிசைனிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணி கடைசியாக வேலைக்கு போயிடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து தான் வெப் டிசைனிங் படித்து அந்த ஒரு வாரம் படிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ.